நம்ம நம்ம இயக்கத்துல தொண்டரனே இளைஞரனே மகளிரனே மாணவர்கள் தான் இருக்கு. பாஜகவோட நிலம் என்ன? அவங்களே அணிதான். அப்படியா மாமா? எமர்ஜென்சி காலகட்டத்துல எமர்ஜென்சி போடும் பொழுது ஹலோ ஆப்டிவி சும்மா திமுக கட்சியினுடைய தொண்டன் சரவேட்டியை கழித்து வீட்டுல வச்சுட்டான். 1975-76 காலகட்டத்தில். டேய் செல்முருகா போண்டாமணி பாஸ், எங்களை எப்படி பாஸ் அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? ஏன்டா கண்டுபிடிக்கணும், அதான் பார்த்தாலே தெரியுது. கரைவேட்டி கட்டிட்டு போனா தான் நான் திமுக தொண்டன் உனக்கு தெரியும். நான் கரைவேட்டி கட்டினா எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அந்த அளவுக்கு மூளை அவங்களுக்கு இருக்கு. இந்தியாலேயே கோழைத்தனமாக ஒரு கட்சி இருந்துச்சு. ஒரு கட்சி சட்டத்தை பார்த்து பயந்து ஒளிஞ்சிச்சு. ஒரே ஒரு கட்சி அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இடியை கண்டு நீங்கள் அஞ்சவில்லை என்றால் எதற்காக இப்படி பொதுக்கூட்டம் நடத்துகிறீர்கள்? பயந்தோரி பயந்தோரி பலர் பயந்தோரி தலைநகரம் நினைக்கிறேன். வடிவேல் நடிச்ச படம். பிரகாஷ் ராஜ் விசாரிக்கும் போது வடிவேல் சொல்லுவார், என்னடா கால கடகடன் ஆடுது, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக், பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்னுவாரு. உதயநிதி அவர்கள் பேசியதை நான் அப்படித்தான் புரிந்து கொள்கிறேன். கடலையே கலவர தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன்? கண்ணாடி எடுத்து மாட்டா, அப்புறம் எப்படி கலவரம் தெரியும்? எதற்காக அவரை மருத்துவமனையில் சென்று அனுமதித்து விட்டு ஒட்டுமொத்த அமைச்சரையும் மருத்துவமனையில் குடியிருக்க இருக்கிறது? ஒரு ஊரே திரண்டு வந்து உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி போராடுறாங்களே. நீங்க இந்த ஊருக்காக கோயில் கட்டினீங்களா? பள்ளிக்கூடம் கட்டினீங்களா? சபரீசன் அவர்கள் கூட மருத்துவமனைக்கு போய் பார்த்துட்டாங்க. என் குடும்பத்தோட ஏன் போய் பாக்குறீங்க? இதுதானே கேட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், இவன் இங்க எல்லாத்தையும் கடன் வாங்கியிருக்கான், இங்க வந்து படுத்துக்கிட்டானே, இவனுக்கு ஒன்னும் கொடுத்துருக்க எப்படி சார் ரிசல்ட் பண்றது? அஞ்சவில்லா ஏன்பா, மந்திரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவர் பார்த்துக்கு அவர் ஒடுங்கன்ட்டு தானே நீங்க இருக்கணும். அஞ்சல் என்ன, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? பயமா இருக்கா? போய் சொல்லாத, பயமா இருக்குல்ல? வந்து இங்க ஒண்ணுமே கிடையாது, அதுவும் பிஜேபி இங்க மீடியா ஹைப் தான். தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபிக்கு ஒண்ணுமே கிடையாது. சரிடா ராஜா, சரி அழாத ராஜா. தினந்தோறும் நீங்க அண்ணாமலை பத்தி ஏதாவது செய்தி போடுறீங்க பத்திரிகையில, வீடியோல, யூடியூப்ல. ஒரு தமிழ முன்னுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கல? யோ, தமிழ்நாட்டுல பிடிக்காதியா? அவர் வந்து குதர்க்கமா எல்லாத்தையும் பேசிட்டு உட்கார்ந்துருக்காரு, சம்பந்தமே இல்லாம பொருத்தமே இல்லாம அரசியல பேசுறாரு. அது உங்களுக்கு வந்து முக்கியமான செய்தியா படுது. இந்த பிரஸ் மீட்ல தேவையில்லாம என்னை மறுபடியும் வம்பு கிழத்திருக்காரு. திமுக எந்த பிரச்சனை என்றாலும் கூட அண்ணாமலை தான் காரணம்னா அவருக்கு அண்ணாமலை ஜுரம் வந்திருக்கிறது. இதற்கும் போய் நீதிமன்றத்துல வழக்கு தொடுப்பீங்களா? ஒரு பக்கம் அண்ணாமலை சாதாரண ஆளுங்கிறீங்க, இன்னொரு பக்கம் என்ன நடந்தாலும் அண்ணாமலை தான் சொன்னாங்க. எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்றேன்ற பேர்ல டிஃபெண்ட் பண்ண போக கூடாது. அண்ணாமலையும் பிஜேபியும் வெறும் மீடியா ஹைப், அவங்க மக்கள்கிட்ட கிடையாது, கிராஸ் ரூட்ல கிடையாது. அது ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் கிடையாது, அப்படி ஒரு கட்சியே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள. இருக்கிற மாதிரியான தோற்றத்தை உண்டாக்குறது ஊடகம் தான். அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது பலி வேற டிபார்ட்மெண்ட், என்ன கைத்தாங்களா அவுட்புட் போறியா? பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவியில் தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்த்தா என்ன நிலமை பார்க்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக